அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு அறிவியலுடைய அந்த அதீத வளர்ச்சி காரணமாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன். எல்லாத்துக்குமே தெரியும் இதனுடைய பயன்பாடுகள் என்ன, இதனுடைய அற்புதமான ஆற்றல் என்ன, எல்லாத்துக்குமே தெரியும். வாழ்க்கை ரொம்ப சுலபமயமாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது, நல்ல விஷயம்தான். அதே சமயம் எதிர்விளைவுகளாக பல சிக்கல்கள் இந்த மொபைல் ஃபோன் மூலமாக மனித சமுதாயத்திற்கு வந்தாலும், நம்ம ஒரு தவறு செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மொபைல் ஃபோனை குழந்தைகள்கிட்ட கொடுக்கறது. அதாவது இளைய தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளரும் தலைமுறைக்கிட்ட விளையாட்டுத்தனமாக விளையாடுவதற்காக, பொழுதுபோக்குவதற்காக கொடுக்கறது. நம்ம அது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு பிஞ்சு குழந்தைகள் பிஞ்சு கையில் இப்படி மொபைல் ஃபோனை பயன்படுத்தும் பொழுது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப அது பார்க்க ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக தெரியுதே. அது ஆணோ பெண்ணோ எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்க அது கையில் வச்சு ஹேண்டில் பண்ணும் பொழுதே அது அவ்வளோ ஒரு அழகாக தான் தெரியும். அது உண்மைதான், மழலைகள் எது செய்தாலுமே அழகு. இன்னும் அந்த அறிவியல் வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், கம்ப்யூட்டரோ மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து அவங்க கையாளும் பொழுது, ஹேண்டில் பண்ணும் பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். அது நல்ல விஷயம்தான். என்ன அப்படின்னா, நம்ம தலைமுறைக்கெல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய அறிவு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு தலைமுறை விட அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது கட்டாயம் ஒரு அறிவு, ஒரு நல்ல அறிவோடு தான் இருக்கும். ஒரு அறிவு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், ஒரு மிகுதியான அறிவோடு தான் இருக்கும். இது இயல்பு, இயற்கையுடைய ஒரு படைப்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அனுபவிக்காத நம்மளுடைய ஒரு வாலிப வயதிலோ, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ்லையோ நம்ம அனுபவிக்காத சில விஷயங்களை குழந்தைகள் கையாளும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய எதிர் விளைவுகள் என்ன, இதில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் என்ன அப்படிங்கிறத வந்து அதிகபட்சம் யாருமே வந்து யோசித்து பார்க்கறதில்ல, அது யாரும் உணர்ந்தும் பார்க்கறதில்ல. அது வந்து ஒரு மிகப்பெரிய கேடு தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, குழந்தைகள், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, நான் வந்து அக்கம் பக்கமே நிறைய பார்த்துருக்கேன், ஒரு 2 வயதுலிருந்தே அவங்க அந்த மொபைல் ஃபோனை கொடுத்து பழக்கிறாங்க. 1 வயது குழந்தைகளுக்கெல்லாம் அதை கொடுத்து பழக்கிறாங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்களுக்கு கொடுப்பதுங்கிறது ஒரு மிக மோசமான ஒரு எப்படி பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பெற்றோருக்குரிய தன்மை மிக மோசமான தன்மை அப்படின்னு சொல்லலாம், மோசமான ஒரு பேரண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள வந்து ஒரு தப்பான ஒரு திசையில் நாம் வழி நடத்தி வழிகாட்டி அவங்கள நடத்தி செல்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் இந்த இளம் பருவத்தில் தான், ஒரு பள்ளி பருவம் ஆகட்டும், பிறந்ததிலிருந்து அந்த ஒரு பள்ளி பருவம் ஒரு 10-13 வயது வரைக்கும் தான் விஞ்ஞான ரீதியாகவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஒரு மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு சரியான திசையில் ஒரு நல்ல கட்டத்தில் ஒரு அதீதமான ஒரு வளர்ச்சி அந்த பீரியடில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் தான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. வாழ்க்கை சம்பந்தமாக இந்த ஒரு பூமி எப்படி இருக்குது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல், அந்த ஆம்பியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சுற்றுப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணரக்கூடிய ஒரு அழகான பருவம் இந்த பருவம், சரிங்களா. இந்த ஒரு அழகான நேரத்தில் எப்பவுமே இந்த மொபைல் ஃபோனையே கொடுத்து அவங்கள விளையாட வைக்கும் பொழுது அவங்களுடைய கவனம் எல்லாம் அந்த மொபைலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன், அந்த ஒரு சின்ன டிஸ்பிளே மட்டுமே அவங்க வந்து உலகம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் அவங்களுக்கு வந்துடும்.
ஸோ இந்த ஆம்பியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அந்த குழந்தையா இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க எல்லாத்தையுமே பார்த்து கத்துக்கிறாங்க. இது இது என்ன கலர், இதனுடைய தன்மை என்ன, இது என்ன குணம் கொண்டது, மரம்னா என்ன, ஒரு செடினா என்ன, ஒரு தண்ணினா, ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க இந்த பருவத்துல தான் எல்லாமே வந்து சரியான ஒரு வளர்ச்சியோடு, மன வளர்ச்சி மூளை வளர்ச்சியோடு அவங்க அதை கத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அழகான நேரத்தில் நம்ம மொபைல் ஃபோன் அவங்க கையில் கொடுத்து அதுலேயே கவனத்தை திசை திருப்பும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது, பார்வைங்கிறது வெறும் கண் பார்வை மட்டும் சொல்லலை, அது வேற விஷயம், இது வந்து மனதினுடைய அந்த ஒரு மூளையினுடைய பார்வை இருக்கு இல்லையா. ஸோ அந்த மன ஓட்டம் வந்து முழுக்க முழுக்க மொபைல் ஃபோன் தான் உலகம் அப்படிங்கிறது அதை மட்டுமே நோக்கி இருக்கும். ஒரு குதிரைக்கு வந்து அந்த ஒரு கண்ணை மறைக்கிறதுக்காக போடுவாங்க இல்லையா, அது மாதிரி போட்ட மாதிரி அப்படியே அந்த ஒரு திசை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு 360 degree ஆங்கிளில் இந்த உலகத்தை அவங்க எப்போ பார்ப்பாங்க, எப்போ அது புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு நாம் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். இதனுடைய எதிர்விளைவுகள் என்ன அப்படின்னு நமக்கு இப்போ தெரியாது, இன்னும் ஒரு 10 வருஷங்கள் ஒரு 15 வருஷம் இதெல்லாம் கழிஞ்சு பார்க்கும் பொழுது இந்த தலைமுறை, இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் பொழுது தான் அவங்களுடைய நிலை எந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஞ்ஞானிகளாகட்டும் உளவியல் நிபுணர்களாகட்டும் அவங்கெல்லாம் வந்து அதை உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய ஆய்வுகள் நடக்குது விஞ்ஞான ரீதியாக, மெய்ஞான ரீதியாகவும் மனோவியல் ரீதியாகவும் பார்த்தோம்னா நிறைய சிக்கல்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை நம்ம வந்து உணரணும். அதே மாதிரி ரிட்டன்ஷன் பீரியட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ரிட்டன்ஷன் பீரியட்னா நம்மளுடைய மூளைக்கு இருக்கக்கூடிய ரிட்டன்ஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட், குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை உற்று நோக்கும் அந்த ஒரு தன்மை. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு பீரியட் அப்படிங்கிறது ஒரு 40 நிமிஷம் ஒரு 45 நிமிஷம் வைப்பாங்க இல்லைங்களா. அதாவது என்ன அப்படின்னா, தமிழ் அப்படின்னா தமிழ் ஒரு 45 நிமிஷம் நடத்துவாங்க, அதுக்கப்புறம் மொழி மாற்றிட்டு ஆங்கிலம் நடத்துவாங்க, கணிதம், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு நேரம் வைக்கிறோம். ஸோ ஏன் நம்ம வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா திங்கக்கிழமை முழுவதும் நம்ம தமிழ் பாடம் நடத்தலாம், செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமை முழுவதும் நாம் ஆங்கிலம் நடத்தலாம், அப்படி ஏன் வந்து யாரும் திட்டங்கள் வைக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதாங்க இந்த ரிட்டன்ஷன் பீரியட் அப்படிங்கிறது. ரிட்டன்ஷன் பீரியட் அப்படிங்கிறது மனிதனுடைய மூளை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இவ்வளவு நேரம் தான் கவனிக்க முடியும், இவ்வளவு நேரம் தான் அந்த கவனத்தை தக்க வைத்துக்க முடியும், ரீடைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு அந்த மனிதனுடைய மூளைக்கு. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விஞ்ஞான ரீதியாக உளவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது மனிதனுடைய மூளை நார்மலாக ஒரு 40 நிமிடங்கள் ஒரு சப்ஜெக்ட் மேலே கவனம் செலுத்தும் அப்படிங்கிறாங்க. இது வேணால் நீங்கள் ஆய்வு செஞ்சு வேணாலும் பாருங்கள். ஒரே விஷயத்தை நம்ம ரொம்ப நேரம் பேசினோம்னா போர் அடிச்சிடும் சொல்லுவாங்க இல்லையா, சலிச்சு போயிடும் அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம மனம் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சினிமா, ஒரு பொழுதுபோக்கான நமக்கு பிடித்த அம்சங்கள் நிறைந்த ஒரு சினிமாக்கே ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் இன்டர்வல் கேப் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கே வந்து ஒரு ரிட்டன்ஷன் பீரியட் வந்து அவங்க ஒரு கேப் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து நம்ம பாடத்திட்டங்களில் அந்த ஒரு 40 நிமிஷம் ஒரு சப்ஜெக்டுக்கு அப்படிங்கிறச்சு அந்த ஒரு பீரியட். ஸோ இது வந்து ஒரு நார்மலான மனித மூளை ஒரு மனித சமுதாயத்திற்கான ஒரு ரிட்டன்ஷன் பீரியட். ஸோ இன்றைக்கு வந்து உளவியல் நிபுணர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது இன்றைக்கி அந்த ரிட்டன்ஷன் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்கும் அன்பர்களே. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 7-15 seconds வரைக்கும் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு 40 நிமிஷம் அப்படிங்கிறது எங்கே, 40 நிமிஷமாக இருந்த அந்த ஒரு ரிட்டன்ஷன் பீரியடு கூர்நோக்கும் அந்த ஒரு தன்மை எங்கே போச்சு. இப்போ வந்து 7-15 நொடிகள் அப்படிங்கிறாங்க, செகண்ட்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளவு வந்து ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம். ஸோ மனித மூளை எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும். இந்த மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேருக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கலாம். மொபைல் ஒன்றுமே இருக்காது, அந்த டிஸ்பிளே அப்படியே பிளெயினாக இருக்கும், ஒரு ஸ்டாண்ட்பைல அப்படியே இருக்கும். அவங்க அடிக்கடி எடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, ஃபேஸ்புக்கா, வாட்ஸ்அப்பா, என்ன இருக்குது, நமக்கு ஏதாவது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு ரீதியான, எப்படி சொல்கிறது, நம்மளுடைய அறிவை
மழுங்க செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது எல்லாமே. ஸோ இந்த மொபைல் ஃபோனால் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அது வந்து யாராலையும் வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வேகமான உலகத்திற்கு அது கால மாற்றம், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நேரத்துக்கு தகுந்தபடி சில மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளை தக்க வச்சுக்கணும், இந்த பூமியில் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, சார்லஸ் டார்வின் சொன்ன மாதிரி, தகுதி உள்ள ஜீவன்கள் தப்பி பிழைக்கும் அப்படிம்பாங்க. அது கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மை நாம் இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வந்தால் தான் இந்த உலகத்தோடு தக்க வச்சு நம்ம பயணம் செய்ய முடியும். இது உண்மை. ஆனால் அந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நம்ம முடிவு செஞ்சு யோசிச்சு பார்க்கணும். எல்லாமே மாறிச்சு அப்படிங்கிறதால நம்மளும் மாற முடியாது. ஒரு தவறான உணவு பழக்கங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது, இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அந்த உணவு பழக்கத்தை எடுக்க முடியாது. முடிந்தவரை அந்த மாற்றத்திலும் நாம் எப்படி ஒரு சரியான ஒரு அமைப்பை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். சரியான ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ இந்த ரிட்டன்ஷன் பீரியட் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு நல்ல தேவையான சரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது ஒரு சின்ன தகவலாக இருக்கட்டும், வரக்கூடிய தலைமுறைக்கு மொபைல் ஃபோனை கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க. கொடுக்கவே வேண்டாம்னு சொல்லலை, ஒரு தேவையான விஷயங்கள், இன்றைக்கி தேவையான நாலேஜ் என்ன, ஒரு அறிவு என்ன அப்படிங்கிறத கற்றுக்கலாம், அது வந்து வேணாம்னு சொல்லலை. பட் முழுக்க முழுக்க அதிலேயே கவனத்தை செலுத்தும் பொழுது அது தேவையில்லாத விளைவுகளை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது இதனுடைய விளைவுகள் நமக்கு இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் காலம் போகும் பொழுது தான் தெரியும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு காலை நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு ஒரு 4 பேருக்கு கொடுக்கணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய அனுபவத்தில் எடுத்த சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் இந்த பதிவு, தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பெற்றோர்களாக இருக்கலாம், ஒரு குழந்தைகளை வழி நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கலாம், ஒரு குழந்தைகளுக்கு அண்ணனாக இந்த மாதிரி உறவு முறையில் நீங்கள் இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு கவனத்தில் வைங்க, மொபைல் ஃபோனை கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க, எல்லா விஷயங்களையும் கலந்து செய்யுங்க. மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு சின்ன பகுதி தான் நம்ம வாழ்க்கையில், இந்த மொபைல் ஃபோன் மட்டுமே முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கை ஆகிவிடாது. அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை ஆகிடாது. இந்த உலகம் ரொம்ப பெருசு, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அனுபவத்தில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. வரக்கூடிய நாட்கள் நிறைய பேசுவோம் சரிங்களா, ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குவோம். அதனால் மட்டும்தான் ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்க முடியும். இது நிதர்சனமான உண்மை. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களோடு பதிவு செய்ததில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். வரக்கூடிய நாட்கள் நிறைய பேசுவோம், சந்திப்போம். நன்றி. நமசிவாய்.